வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரி உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கால் கிலோ உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, பாதி கேரட், 1 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் தக்காளி 1, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு. உருளைக்கிழங்கு குக்கரில் 4 இல்லை 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் செவந்துடுச்சு. ஜீரகம் செவந்தோடனே முந்திரி பருப்பை 2 உடைச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கணும். முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போது 1 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போது மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வேக விடலாம். அப்போ தான் மஞ்சள் வாசனைலாம் போகும். 5 நிமிஷம் நம்ம சிம்லே வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போது பூரிக்கு வெறும் உப்பு மட்டும் சேர்த்து எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக கொஞ்சம் மாவு எடுத்து அதை நீல வாக்கில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் மாவு போட்டு 1 கத்தியால் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். இப்போது மாவை உருட்டிக்கலாம். இப்போது லேசாக மாவு தொட்டுட்டு தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு மாவு தேய்க்க போது ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது. மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு மசாலா திறந்து பார்க்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பூரிக்கு எண்ணெய் நல்லா காயணும். கொஞ்சோண்டு மாவு பிச்சு போட்டிங்கன்னா அது பொரிஞ்சு வந்துடுச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பூரி போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜல்லிக்கரண்டியால் மேலே எண்ணெய் படுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பூரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதே மாதிரி பூரி மாவு போட்டு தேய்ச்சி ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. இப்போது பூரி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இந்த பூரியை எடுத்துக்கலாம். இப்போது பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம்ஸ் ஹோம் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.